ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு தமிழகத்தில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் படிக்கிறவங்களுக்கு தமிழகத்தில் மட்டும்தான் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஆங்கிலம் வழி ஆங்கிலமில் படிக்கிறவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக வந்து வாய்ப்பு வந்து நிறைய கூட்டி கிடக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2010 தமிழகத்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வந்து ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% இடஒதுக்கீடு வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அரசாணையில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2016-19 வர Group 1 தேர்வில் 20% தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் தேர்வாளர்களோட விவரங்கள்லாம் என்ன, 20% தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் தேர்வான 85 சான்றிதழ்களை தாக்கல் செய்ய சொல்லி உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணை வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் ஃபுல்லாக தமிழ் மீடியத்துலேயே படித்து தமிழ் வழியில் வந்து படித்தவங்களுக்கு நிஜமாகவே தமிழ்நாட்டை தாண்டணும் அப்படின்னா வந்து சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம், ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் தமிழகத்தில் மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொட்டி கிடக்கு. ஆனால் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக அந்த வந்து வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20% வந்து தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் வழியில் மட்டும் படிக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறது மாதிரி ஒரு இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2010 அந்த அரசாணை வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதன்படி தேர்வானவர்களோட 85 சான்றிதழ்களை வந்து தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் வந்து கேள்வி எழுப்பி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணையம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு திட்டம் வந்து வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்தா அப்படின்னா நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பயனாக வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.